இட்டுபட் சினிமாவில் இந்த இப்படிலாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்து நடந்தது. அதில் வந்து எபிசோட்ஸ் வந்து கண்டினியூவாக பார்க்காதவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி வந்து ஜோக்கர்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு காயினாக வந்து இது இவங்க அது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லியிருந்தார். ஜாக்லினுக்கு குயின்னு, சாச்சனாக்கு வந்து சிப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காயினை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார்ல. அதில் வந்து ஜோக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோக்கரை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. ஸோ அந்த இடத்துல சிப்பாய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ எந்த இடத்துலையுமே ஜோக்கர் யார் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லலை. பட் டிஸ்கஷன் நடந்தப்போ நாமினேஷன் யாரை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது நடந்தப்போ வந்து தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து வந்து அவர் ஜோக்கர்னு ஒரு டைம் இல்லை ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னும் க்ரிஞ்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி சொன்னனால அப்போயே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கடுப்பானாங்க. ஏன் முத்து வந்து இப்படி சொல்கிறாரு? ஸோ அவர் கேம் வைஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாரு ஒரு பக்கம், பட் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஏன் விடுறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து சரி விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா லைட்டாக அதை ட்ரிகர் பண்ணி விட்டார். ஸோ இப்போ எல்லாருமே கேர்ள்ஸ் சைடு வந்து யாரை வந்து அவர் ஜோக்கர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போது தவறாக சௌந்தர்ய புரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்ருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யாக்கிட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டார் அவர், நான் உங்களை சொல்லவே இல்லை உங்களை சொன்னது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா வந்து கேட்கும்போது வந்து நான் உங்களை சொன்னேனா அப்படிங்கிறது, அப்போ என்ன தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா கேட்டபோது வந்து நான் அதை எப்படி சொல்ல முடியும், நான் என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களை சொன்னேனா ஜோக்கர் உங்களை சொன்னனா அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதிலே தர்ஷா குப்தா புரிஞ்சுக்கணும், பட் அது புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இதுதான் வந்து அந்த ஜோக்கர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஜோக்கர் மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகள் அவர் விட்டார். ஸோ அதெல்லாமே இனிமேல் அவர் திருத்திக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொன்னோம். ஏன்னா அவர் கேம் பிளே வைஸ் மற்றபடி நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ இது வந்து பெரிய ட்ராபேக் ஆகிடும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.